நாங்கள் ஃபைனல்ஸ் வந்தனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா டாஸ்க் எல்லாம் போதும். அப்புறம் பிக்பாஸ் சார் கிட்டேருந்து நாங்கள் நிறைய வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு எதிர்பார்க்குறோம். ஒரு வாரம் எங்களை நல்லா சாப்பாடு போட்டு நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டு எங்களை அனுப்பிச்சி வைங்க. ஹாய் மக்களே, ஆக்சுவலி வந்து எனக்கே வந்து மெடிக்கல் மிராக்கலா இருக்கு. ஃபினாலே வரைக்கும் வயலா ரோல் அது பசியில. போஸ்ட் வந்திருக்கு, போஸ்ட் வந்திருக்கு. நாளைக்கு படிக்கிறோம் பிக் பாஸ். தாமரைக்கா கேம் குள்ள பாசத்தை கொண்டு வராங்க. பாசத்தை வந்து உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு பாசத்தை கொண்டு வரல. அந்த மூணு குழாய குடிக்கணும், பாத்ரூம் உடைப்பேன்ட்டேன், உடச்சு எல்லாத்தையும் உடச்சிருவேன்டா. இப்போ கடைசியா நீங்க என்னக்கா சொன்னீங்க? மூணு குழா வேணும்னு என்ன சொல்லி தொலைஞ்சது? யாவும் வரல கன்றாவதிய. உங்க முறை வரும்போது அத பேசுங்க. இப்ப தாமரை பேசி முடிக்கட்டும். நீ வந்து அபிய சார்ந்திருக்கோ, அபி உன்ன சார்ந்திருக்கோ, அங்க வைக்கா மூட்டியே, இது உனக்கு தப்பா தெரியலையா? நான் இப்பயே குடுக்கட்டா உனக்கு அதுக்கு? பாலாக்கு அகேன்ஸ்டே நீங்க பேசிருக்கீங்க, எடுத்து வச்சிருக்கீங்க, எல்லாம் சொல்லிருக்கீங்க. கூடவே இருந்ததுனால இத்தனால என் கண்ணை மறைச்சிருச்சு. பட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் எனக்கு தள்ளி இருந்து பார்க்கும் போதுதான் உண்மை தெரியுது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆஹா, சூனா போனா தெரிஞ்சிட்டு நாலு வாரம் மூணு வாரம் மட்டுமே முழுமையாக இருந்து ரம்யாக்கே அவள் வந்து சக அவுட்ஸ்மேட்ஸ் மேல அவ்வளோ எமோஷன் இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்ன தப்புன்னு சொல்லுங்க. அப்படி தெரியலையே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அவரே என்ன போச்சு அனிதா? வெளியே போச்சா? போச்சு பாலா. ஜூலி, தாமரை விளையாடும் போது மயக்க காட்டிடுங்க. தாமரை, அடுத்த முறை மயக்க மெதுவா வைங்க, வலிக்கும். பனிஷ்மெண்ட் இருக்கா?
ரம்யா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போக கூடாதுன்னு விதிமுறை இருக்கு. ஆமா, அதை யாரும் மதிக்கலையே. இந்த வீட்டில் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது எவ்வளவு முக்கியம் என்பது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் பார்க்குறாங்கன்னு பல விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு அதே மக்கள் பார்க்குறாங்க. அதனால் விதிமுறைகளை பின்பற்றணும், நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு தோணலையே. அதனால நான் வந்து கண்டிப்பாக டாஸ்க் ஹியூமனிட்டி பார்க்குற ஹியூமனிட்டியாக தான் நான் பார்த்தேன் என்ன உருட்டு அப்படி நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன் எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன் வரண்டாயாச்சமி.